சூர்யாமணி சீரியலில் இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு, ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சாஸ்திரி வந்து சூர்யாக்கிட்டையும் மாறிக்கிட்டையும் 10 நாளைக்கும் இந்த குழந்தைய வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. மாறி சந்தோஷமாக வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. சாஸ்திரி வச்சிருக்கிற குழந்தை மாரியோடது. நம்ம தாராக்கு வந்து தெரிஞ்சிச்சு, அங்கே போய் பார்க்குறாங்க வீடு வந்து பூட்டியிருக்கு. என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து நம்ம சங்கரபாணியும் தாராவும் வீட்டுக்கு வரப்ப மாரி வந்து அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு க்யூட்டாக அழகாக வந்து விளையாண்டுக்கிட்டே கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்க்குறாங்க, சிஸ்டர் நம்ம ஊர் ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டு இருந்தா வீட்டில் வந்து இருக்குதான், என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாரியோட ஃபேஸில் பார்த்தீங்களாம்மா எவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தாராவால் இதை ஏற்றுக்கவே முடியலை. சூர்யா மாரி ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க, ஏன் கண்ணு முன்னாடி இவங்க நல்லா இருக்காங்களே, இது சுத்தமாக எனக்கு பிடிக்கலையேங்கிற மாதிரி தான் தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து குழந்தை முத முதல்ல வந்திருக்கு, குழந்தைக்கு நம்ம ஆர்த்தி வந்து எடுத்தோமா, இல்லை இல்லை குழந்தைக்கு கண்டிப்பாக திருஷ்டி வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எடுக்க வராங்க. நம்ம ஆசினி எடுக்கலான்ட்ருக்கிறப்ப சிஸ்டர் பார்த்தீங்களா அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னா அப்புறம் நீங்கள் இதெல்லாம் தேவையா, உங்கள் மருமகை எப்போதும் உங்களுக்கு எதிராக வந்து காயின் ஊத்துறதுலேயே வந்து குறியாக வந்து இருக்கா, என்ன சொல்கிறதுனே தெரிலன்னொன்னே உச்சக்கட்ட கோவம் வந்து அடையிறாங்க. அந்த இடத்துல நம்ம தாரா குழந்தை சாயலை பார்த்தா எனக்கு என்னமோ வந்து உன்னோட குழந்தையாக தான் இருக்கும் போல இருக்குன்னு அந்த இடத்துல ஆசினி வந்து சொன்னோன்னே இனிமேட்டு கதை வந்து தாங்காது சிஸ்டர், ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னோன்னே வேக வேகமாக போய் ஆர்த்தி தட்ட தட்டி விடுறாங்க. அரவிந்த் வந்து பெரிய தாரா ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்களே அதில் வந்து பட்டுருது, ஃபுல்லாக இது மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. அந்த இடத்துல அதான் வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்க, இது மாதிரி குழந்தைக்கு எடுக்கிற ஆர்த்தியை வந்து யாரும் தட்டி விடுவாங்களா, இதெல்லாம் தேவையா, நான் வந்து முன்ன பின்ன தெரியாத குழந்தைக்கு நம்ம பேர குழந்தை மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது இது எல்லாம் ரொம்ப தப்பு தான். தாராத்த நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கெட்ட எண்ணத்தோடு இருந்தீங்க அதனால தான் இது மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஆசினி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புமா, நாங்கள் வந்து எங்களோடது தாமா நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வர வர சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, நடந்துக்காதீங்க, இது நம்மளோடது தான், நானும் மாறியும் ஆணித்தனமாக வந்து நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கொடுக்கணும்னு போகிறாங்க. அந்த இடத்துல அதாவது நல்ல எண்ணம் நல்ல செயல் இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை மதிப்பாங்க. சூர்யா மாமாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருச்சு, தாராவுக்கு கொஞ்சமாவது புத்திமதி சொல்லுங்கள், ஆல்ரெடி வந்து ஜால்ரா தட்டுவீங்களே இதுக்கு ஜால்ரா தட்டாமல் சொல்ல வேண்டிய வழியை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அரவிந்த் வந்து எதார்த்தமாக வந்து கீழே இறங்கி வராங்க. வந்து பார்த்தா அவங்க வாங்கி தந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வந்து வீணாயிடுச்சு, என்னவா ஆச்சு இது மாதிரி ஆயிடுச்சு, அது ஒன்றும் இல்லைடா ஆர்த்தி தட்டை உங்கள் அம்மாவே தட்டி விட்டா அது வந்து ஃபோட்டோவில் வந்து பட்டுருச்சு, என்னம்மா நீங்கள் ஆசி ஆசையாக வந்து வாங்கிட்டு வந்தேன். சிஸ்டர் யார் யாருக்கும் என்னென்ன பிரச்சனையோ இங்கே இவனுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு போகிறாங்க. மாரி வந்து சூர்யாவும் குழந்தைய வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு வந்து தூக்கம் வருது போல இருக்குது, சரி தொட்டில் வந்து போடலான்னு சொல்லி அப்படியே வந்து மெலோடியான ஒரு சாங் வந்து பாடி குழந்தைய வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து தூங்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல மாரி அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். இந்த எல்லாத்தையும் வந்து தாராவும் சங்கரமணியும் பார்த்துட்டு வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. சிஸ்டர் பார்த்தீங்களா சிஸ்டர் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, நம்ம ஓவர் இமேஜினேஷன் பண்ணுறோமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதே மாதிரி ஏதாவது வந்து பட்டு உங்கள் புடவை ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க, இது மாரியோட குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையாகும், எப்படி சிஸ்டர் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் புரியலையே, நீ வேணா தொட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டர் இந்த விளையாட்டுக்கெல்லாம் நாளாக வரமாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் எதையும் தாங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. சரிடா நான் எதுக்குமே பயந்ததில்லை. ஆமாம் சிஸ்டர் நீங்கள் எதுக்குமே பயந்ததில்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை மட்டும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம், யாரும் இல்லாதப்போ குழந்தைக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல மாரி குழந்தையா இல்லை இது நான் இமேஜினேஷன் பண்ணிகிட்ருக்கேனான்னு உன்னக்கூடிய சீக்கிரம் தெரிய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப குழந்தைய வந்து இது மாதிரி தொல்லான்னு பார்க்குறப்ப கரெக்டாக வந்து மாறி வந்துட்டாங்க. என்ன பண்ண பார்க்குறீங்க, நீங்கள் தான் வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லினீங்களே, அப்புறம் என்ன சிஸ்டர், என்ன சிஸ்டர் நமக்கு வந்து இப்படியே ஆகிட்டுருக்கு, சோதனை கூட போட்டு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பரபரப்பாக இருக்கும்னு நினச்சேன், நீங்கள் தொடுவீங்க ஏதாவது ஒன்று பிரச்சனையாகணும் ஆனால் இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்லைம்மா ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அதான் எடுத்து விடலான்னு பார்த்தேன், அப்புறம் குழந்தை வந்து அழுதுருக்குமே, நீங்கள் விவகாரமான ஆளாக தான் இருக்கீங்க, நம்ம வாங்கடா நம்ம ரூமுக்கு போகலான்னு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தொட்டில் தூக்கிட்டு அப்படியே குழந்தையும் கூட்டிகிட்டு அப்படியே தூங்க வைக்கிறாங்க ரூமில். என்ன சிஸ்டர் நம்ம ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது, நிச்சயம் இது தேவி தான், எனக்கு நல்லாவே தெரியும், அவளை தான் நான் அன்றைக்கே ஒரு வாட்டி பார்த்தல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம தாரா
கூடிய சீக்கிரம் இது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஆல்ரெடி இது வீட்டுக்கு வெளியே இருக்கிறப்பயே நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு. சூர்யா மாதிரியும் முகத்தில் சந்தோஷம் பல எப்படி வந்திருக்கதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம தாரா வந்து கேவலமாக வந்து சிந்திக்கிறாங்க. இதுவும் இல்லவா உயர்ந்த லட்சியங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காமெடி பண்ணுற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அல்டிமேட்டாக முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.